Kanchana Shalakaya, Chakshuran Vilitam Yena, Tasme Sri Guravenma. Sri Chaitanya Manopishtam, Stabadam Yena Bhutale, Swayam Rupa Kadamayam, Dadati Swapadanti. Vandeham Sri Gurum Srikutapa, the Kamalam, Sri Gurun Vaishnavam, Sri Rupam, Sagarajatam, Saganarabuna, Tanvitam, Tamsajivam, Sadvitam, Savadutam, Parijan Saitam. Krishna Chaitanya Devam, Sri Radha, Krishna Padam, Sahaganalita, Sri Vishakan Vidamsha. Hey Krishna Karuno Sindhu, Dinavando, Jagatpate, Gopesha Gopika Kanta, Radha Kanta Namaste. That the Kanchana Gaurangi, Radha Vrindavani, Shwari, Rishabhanu, Sutta David Brahmani, Hari Priya. Vanchakal Putra Krishna Kripas in the Bia Vichapatitanam, Pavane Bio, Vishwani Bio, Monoha. Namavam Vishnu Padaya, Krishna Prashkaya, Buddhale, Srimate, Bhakti Vedanta, Swami Nityamine. Namaste, Sarasvade, Deve, Gauravani, Prasarine, Nirvishesh, Shunyavati, Pashtya, Tadeshatarne. Sri Krishna Chaitanya, Brahmanatananda, Sri Advaita Gadadhara, Srivasa, Adi Gaura, Bhakta Vrinda. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hari Ram, Ram Ram, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hari Ram, Ram Ram, Hare Hare. Hare Krishna. So, போன வாரம் வந்து தசம ஸ்கந்தத்துல எப்படி கிருஷ்ணர் பாணாசுரனோட அபிமானத்தை அடைக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். பாணாசுரனுக்கு அபிமானம் நிறைய இருக்கு. தனக்கு எல்லா விதமான சக்திகள் இருக்கு அப்படிங்கிற அபிமானத்தை பகவான் கம்மி பண்றார். அந்த அபிமானத்தை அது எப்படி கம்மி பண்றார் அப்படின்னா, இந்த சிவஜுவாரத்துக்கும் விஷ்ணு ஜுவாரத்துக்கும் ஒரு ஒரு யுத்தம் நடக்கிறது. அதுல விஷ்ணு ஜுவாரம் சிவஜுவாரத்தை தோத்தடிச்சு விடுறது. அப்போ பரமசிவனே, சாக்ஷாத் பரமசிவனே கிருஷ்ணர்கிட்ட வந்து, எப்படியாவது இந்த பாணாசுரனுக்கு நீங்க அடைக்கலம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்றார். ஏன் அப்படி சொல்றார் பரமசிவன் அப்படின்னா, இவனுக்கு அடைக்கலம் கொடுக்கணுங்கிற பிரதிஜை நான் இவனுக்கு கொடுத்துருக்கேன், அதை நீங்க தான் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறார். ஸோ கிருஷ்ணர் வந்து பரமசிவனோட விண்ணப்பத்தை ஏத்துண்டு பாணாசுரனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். இந்த பாணாசுரன் நம்ம பார்த்த மாதிரி பலி மகாராஜோட பரம்பரையில வர்றதுனால கிருஷ்ணர் அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். எப்படி பலி மகாராஜோட அபிமானத்தை கம்மி பண்ணாரோ அதே போல பாணாசுரனுக்கும் ஒரு தகுந்த பாடத்தை பகவான் சொல்லி கொடுக்கிறார். அப்ப சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு இந்த சரித்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு அழகான சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இது வந்து நிருகா அப்படிங்கிற ஒரு ராஜாவோட சரித்திரம். அப்ப ஒரு சமயம் கிருஷ்ணரோட மகன்கள் இருக்கா இல்லையா, பிரத்யும்னர், இந்த மாதிரி கிருஷ்ணரோட மகன் இருக்கா, உள்ள பேரங்கள்லாம் இருக்கா, பெரிய குடும்பம் இல்லையா கிருஷ்ணரோட குடும்பம், மறுபடி பார்த்தமே. அப்போ யாதவ குலத்துல இருக்கிறவாள்லாம் ஒரு சமயம் விளையாட போறா, விளையாட்டுக்காக காட்டுக்கு போறா. இப்ப விளையாட போகும்போது அங்க வந்து விளையாடின்னு இருக்கும் போது ஒரு கிணறை பாக்குறா, பெரிய கிணறு. அந்த கிணறுக்குள்ள எட்டி பார்த்தா ஒரு பெரிய பள்ளி இருக்கு, பெரிய பள்ளி. இந்த பள்ளி வந்து பாக்குறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கு. சாதாரண பள்ளி திரும்ப இருக்கும், இந்த கிணறுக்குள்ள இவ்வளோ பெரிய பள்ளியை பாக்குறாவ. அப்போ இந்த விளையாடுற பசங்கள்லாம் வந்து எப்படியாவது, எது குலத்துல இருக்கிற பசங்கள்லாம் இந்த பள்ளியை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. இதை எப்படி காப்பாத்துறது, ஏன் அப்படின்னா கிணறுகளை உழுந்து கிடக்கிறது, பெரிய உருவமா இருக்கு. அப்போ நம்ம இதை எப்படியாவது காப்பாத்தலாமே அப்படிங்கிற யோசனையில இருக்கா. ஆனா அவளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த பள்ளியை காப்பாற்றக்கூடிய சாமர்த்தியம் அவகிட்ட இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அப்ப என்ன பண்றான், அந்த எதிர்கலத்துல இருக்கிற பசங்கள்லாம் கிளம்பி நேர கிருஷ்ணர்கிட்ட போறான். கிருஷ்ணர் இங்க துவாரகையில தான் இருக்கார். கிருஷ்ணர்கிட்ட போய் இந்த சம்பவத்தை சொல்றா. கிருஷ்ணா, பெரிய ஒரு கிணறு இருந்தது, நாங்க விளையாட போற இடத்துல அங்க ஒரு பெரிய பள்ளி விழுந்து கிடந்தது, பெரிய பள்ளியா இருக்கு, அதை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கிற நிர்ணயத்துக்கு வந்தோம். ஆனா அது எப்படி காப்பாத்துறதுன்னு எங்களுக்கு தெரியல கிருஷ்ணா, தயவுசெய்து நீங்க தான் வந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு. சோ கிருஷ்ணரே, கிருஷ்ணர் கிளம்பி வர, கிருஷ்ணர் கிளம்பி வரும்போது இந்த கிணறுக்குள்ள அந்த பள்ளியை பாக்குறார். கிருஷ்ணர் என்ன பண்றார், அந்த பள்ளியை எப்படியாவது அந்த கிணறுலேருந்து எடுக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்றார். பகவானா இருக்கிறதுனால ரொம்ப சுலபமா அந்த பள்ளியை அந்த கிணறுலேருந்து எடுத்து விடுறார். அந்த பள்ளியை கிணறுலேருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பள்ளி ஒரு அழகான ஒரு ஒரு அற்புதமான ஒரு மானவ சரீரத்துல பிரவிஷ்டமாறுது. அந்த பள்ளி மாறி போயிடுறது, ஒரு பெரிய ஆணழகனா இருக்கு.
ரொம்ப அழகான ஒரு அற்புதமான ஒரு புருஷன் அந்த பள்ளியோட ஸ்வரூபத்திலேருந்து வரான். அப்போ கிருஷ்ணர் அவரோட பேச ஆரம்பிக்கிறார், அந்த புருஷனோட பேச ஆரம்பிக்கிறார். நீ யாரப்பா, எதுக்காக இந்த பள்ளி உருவத்துல இருக்க, எப்படி இந்த கிணத்துக்குள்ள வந்து மாட்டின், உன்னோட சரித்திரத்தை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்ல கேட்கிறார் கிருஷ்ணர். கிருஷ்ணருக்கு தெரியாது எதுவும் இல்லை, எல்லாமே தெரியும் கிருஷ்ணருக்கு. என் கிருஷ்ணர் வந்து இந்த பள்ளியை எங்க காப்பாத்தனத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், இல்லைன்னா இதுக்காக கிருஷ்ணர் வரணும்னு அவசியம் இல்லை இல்லையா. அப்போ அந்த ஆண் அழகனா இருக்கிற அந்த அழகான அந்த புருஷன்கிட்ட கிருஷ்ணர் வந்து இந்த கேள்வியை கேட்கிறார், இந்த சரீரம் உனக்கு எப்படி கிடைச்சது, நீ யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த அந்த புருஷன் சொல்ல ஆரம்பிக்கிறான், அவன் யார் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ பூனை ஜென்மத்துல அவன் வந்து நிர்கா அப்படிங்கிற ஒரு ராஜாவா இருந்தான். பாகவதத்துல பல இடத்துல நம்ம இந்த முன் ஜென்மம், இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம் அப்படிங்கிற சரித்திரத்தை நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பரத மகாராஜோட சரித்திரத்தை பார்க்கும்போது பார்த்தோம், அதே மாதிரி அஜாமிலரோட சரித்திரத்தை பார்க்கும்போது பார்த்தோம். ஸோ பாகவதத்தில் அதே மாதிரி சித்திரகேது மகாராஜோட சரித்திரத்தை பார்க்கும்போது பார்த்தோம். அப்போ ஜென்ம ஜென்மங்களா, இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, போன ஜென்மம், அவளுக்கு அடுத்த ஜென்மம், இந்த விஷயங்கள்லாம் பாகவதத்துல நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு பல ஜென்மங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னா, இந்த ஜென்மால நான் இருக்கேன், இந்த சரீரம் முடிஞ்சு கொடுத்துனா எல்லாம் முடிஞ்சுடுத்து அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா. அந்த விஷயத்தான் பாகவதம் மறுபடியும் மறுபடியும் பல சரித்திரங்கள் மூலமா நமக்கு என்ன கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா, நீ ஒரு ஜென்மத்துல எப்படி இருக்கியோ அந்த ஜென்மம் தான் உன்னோட அடுத்த ஜென்மத்தை நிர்ணயிக்கும் அப்படிங்கிற விஷயத்த பாகவதம் சொல்றோம். பகவான் கீதையில சொல்றார், யம் யம் பாபி ஸ்மரன் பாபம் தெஜதி அந்தே கலைவரம் தம் தம் ஏ வைத்தி கோவிந்தேயா சதாது பாவிதா பவம். அர்ஜுனா, ஒருத்தன் என்ன ஸ்மரணத்துல அவன் காலத்தை கடிக்கிறானோ, அவன் மரணகதி அடையும் போது என்ன ஸ்மரணத்துல இருக்கானோ, தம் தம் ஏ வைத்தி கௌந்தேயா, அர்ஜுனா அந்த அந்த மனோபாவம் அவனுக்கு அடுத்த ஜென்மத்தை டிசைட் பண்ணும் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். அப்போ பகவத்கீதையில சொன்ன இந்த சாஸ்திரங்களுக்கான சரித்திரங்கள் பாகவதத்துல இருக்கு. அதனாலதான் பாகவதம் அப்படிங்கிறது பகவத்கீதையோட போஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்டடி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பாகவதம் அப்படிங்கிறது பகவத்கீதையில சொன்ன விஷயங்களை பாகவதத்துல சரித்திரங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்திம காலத்துல ஒருத்தனை பகவான ஸ்மரணம் பண்றதுனால எப்படி பகவான் அடையறாங்கிற சரித்திரமும் இருக்கு பாகவதத்துல. அதே மாதிரி அந்திம காலத்துல பகவான ஸ்மரணம் பண்ணாம வேற ஒரு விஷயத்த ஸ்மரணம் பண்றதுனால என்ன கத்தி அடைவானுங்கிறதும் இருக்கு பாகவதத்துல. அந்திம காலத்துல பகவான ஸ்மரணம் பண்ணி பகவான அடையறதுக்கான உதாரணம் சரித்திரம் அஜாமிலரோட சரித்திரம், அதுல தெரியுது நமக்கு. அந்திம காலத்துல பகவான ஸ்மரணம் பண்ணாம ஒரு மான ஸ்மரணம் பண்ணி மானோட சரீரத்தை அடையறதுக்கான விஷயமும் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது பரத மகாராஜோட சரித்திரம். சோ இந்த மாதிரி ரெண்டு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கு பாகவதத்துல. நீ பகவானை நினைச்ச, பகவானே நினைக்காதவன் பகவானை நினைச்சா என்ன என்ன கதி அடைவான் அப்படிங்கிற சரித்திரமும் இருக்கு. பகவானே நினைச்சு அந்திம காலத்துல ஒரு மானை நினைச்சு ஒரு மான் சரீரத்தை அடையறதுக்கான சரித்திரமும் பாகவதத்துல இருக்கு. அப்போ பாகவதம் தான் நமக்கு பிராக்டிக்கலா பகவத்கீதையில் இருக்கிற விஷயங்களை சொல்லி காமிக்கணும். அதனாலதான் பாகவதம் அப்படிங்கிறது படிக்கிறதோ கேட்கறதோ ரொம்ப முக்கியம். நியாஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவிய. பாகவதம் வாரத்துக்கு ஒரு நாளோ இல்ல சப்தாகம் மாதிரி ஏழு நாளோ கேட்கக்கூடிய விஷயம் இல்லை. பாகவதம் நித்தியம் பாகவத சேவைய, தினமும் நித்தியமா பாகவதத்தை கேட்டுட்டே இருக்கணுமா. பாகவதம் ஒரு நாள் கூட கேட்காம இருக்கக்கூடாதான். ஏன் அப்படின்னா, பாகவதம் வழியாதான் பகவத்கீதையில இருக்கிற விஷயங்களை நம்ம இன்னும் பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கலாம். அப்போ
இந்த ஜென்மம், ஒரு ஜென்மம், இன்னொரு ஜென்மம், மறு ஜென்மம் அப்படிங்கிற விஷயம் பல சரித்திரங்கள்ல வருது பாகவதத்துல. அப்போ இங்க இந்த நிருகா அப்படிங்கிற ராஜாவோட சரித்திரத்தையும் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த நிருகாங்கிற ராஜா சொல்றார், போன ஜென்மத்துல அவர் நிருகாங்கிற ராஜாவா இருந்து பெரிய ராஜாவும் அவரு நிறைய தானங்கள் எல்லாம் பண்ணுவாராம். தானங்களுக்கே அதிபதியா இருந்தா இருந்தவா இருக்கா நிறைய ராஜாக்கள். தானங்கள் பண்றதுக்காக அந்த ராஜாக்கள் பேரை சொல்லுவார். பலி மகாராஜ், பலி சக்கரவர்த்தி அப்படின்னா தானம். ஷிபி மகாராஜ் அப்படின்னு இருந்தார், அவரும் பாத்தீங்கன்னா நிறைய தானம் பண்ணுவார். அந்த கேட்டகரியில இந்த நிருகாங்கிற ராஜாவும் வர்றார். நிருகாங்கிற ராஜா வந்து தானம் கொடுக்கறதுக்கு அவ்வளவு ஃபேமஸ் தான். அத்தனை தானம் கொடுப்பாராம், கேட்டா கொடுத்துருவாராம் நிருகா அப்படிங்கிற ராஜா. அப்ப ஒரு சமயம் இந்த நிருகாங்கிற ராஜா என்ன பண்றார், கோதானம் பண்றார். லட்சக்கணக்கான பசுமாட்டுக்களை தானம் பண்றார் ஒரு பிராமணனுக்கு. அப்போ இந்த பிராமணனுக்கு இந்த பசுமாட்டுக்களை தானம் பண்ணும்போது அவர் பண்ண அந்த லட்ச பசுமாட்டுகள்ல ஒரு பசுமாடு என்ன பண்றது, நிருகாக்கும் தெரியாம இந்த பிராமணனுக்கும் தெரியாம அந்த பிராமணனோட பட்சத்திலேருந்து நிருகாவோட பட்சத்துக்கு அந்த மாடு வந்து விடுறது. அப்போ அந்த பிராமணனுக்கு கொடுக்க வேண்டிய லட்ச மாடுகள்ல ஒரு மாடு கம்மியா இருக்கு, ஆனா இது நிருகாக்கும் தெரியாது அந்த பிராமணருக்கும் தெரியாது. எந்த பிராமணருக்கு இவர் தானம் கொடுத்தாரோ அந்த பிராமணனுக்கும் தெரியாது. இன்னொரு பிராமணர் வர்றார், நிருகா என்ன பண்றார், அவர்கிட்ட இருக்கிற மீதி பசு மாடுகளை அந்த பிராமணனுக்கு தானம் கொடுத்து விடுறார். அப்போ இப்போ தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த முதல்ல ஒரு பிராமணர் தானம் வாங்கினார் இல்லையா, அவருக்கு தெரிய வருது இந்த மாதிரி ஒரு பசுமாடு கம்மியா இருக்குங்கிற விஷயம் தெரிய வருது. உடனே அவர் என்ன பண்றார், நிருகா அப்படிங்கிற நிருகா ராஜா கிட்ட போய் சொல்றார், நீ எனக்கு லட்ச பசுமாடுகள் தானம் பண்ணேன் ஆனா அதுல ஒரு பசுமாடு கம்மியா இருக்கு அப்படிங்கிறார். அப்போ நிருகாக்கு தெரிய வருது, ஓ ஒரு பசுமாடு தெரியாம இந்த பக்கம் வந்துருது போல இருக்கு, அது அந்த இன்னொரு பிராமணருக்கு நான் தானம் கொடுத்துட்டேன் போல இருக்குன்னு சொல்லி அந்த பிராமணர் கூப்பிடுறார். அந்த பிராமணர்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்றார். அந்த பிராமணர் சொல்றார், நீங்க ஆசைப்பட்டு கொடுத்த தானத்தை நான் எப்படி திருப்பி கொடுக்க முடியும், அதனால இது எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறார் அந்த பிராமணர். இந்த பிராமணர் என்ன சொல்றார், நீங்க கொடுத்த தானத்தை சரியா கொடுக்கல, ஒரு மாடு ஒரு பசுமாடு கம்மியா இருக்கு அப்படிங்கிறார். அந்த காலத்துல நிறைய கோதானங்கள் பண்ணுவார் ராஜாக்கள்லாம், நிறைய கோதானங்கள் பண்ணுவார். ஏன் நந்த மகாராஜே நம்ம பார்த்திருக்கோமே, கிருஷ்ணர் பிறக்கும் போது லட்சக்கணக்கான மாடுகளை பசுமாட்டுகளை தானம் பண்ணுவார், எஸ்பெஷலி பிராமணர்களுக்கு. ஏன்னா பிராமணர்களுக்கு அப்பெல்லாம், அதாவது பிராமணர்கள் அப்படின்ற விஷயம், பிராமணா அப்படிங்கிற விஷயத்துக்கு அர்த்தமே நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா, பிரம்ம ஜானாதி இதி பிராமணா அப்படின்னா பிராமணனுக்கு ஒரே கடமை என்ன அப்படின்னா பிரம்மனை தெரிஞ்சுக்கணும் அப்படிதான், இதுதான் வேலை பிராமணனுக்கு. அப்ப இருக்கிற பிராமணர்கள் வந்து ஆபீஸ் போறது, பணம் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் வந்து பிராமணர்களோட ஆக்சுவல் கடமை கிடையாது. பிராமணர்களோட கடமை என்ன அப்படின்னா, பட்டன் பாட்டன் யஜன் யாஜன், ஒரு விஷயத்த கத்துப்பா, அந்த விஷயத்த மத்தவர்களுக்கு சொல்லி கொடுப்பா, யாகங்கள் பண்ணுவா, யாகங்களை பண்ணி கொடுப்பா. சோ இதுதான் பிராமணர்களோட கடமையே, அவளோட டெய்லி டாஸ்கே என்ன அப்படின்னா, மத்தவாளுக்கு தான் பிரம்மன் யாருங்கிற விஷயத்த புரிஞ்சுப்பா, அந்த விஷயத்த மத்தவாளுக்கு கத்து கொடுப்போம். அதனாலதான் பிராமணர்கள்லாம் வந்து டீச்சரா இருந்தவா. அப்போ பிராமணர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இன்வால்வா இருக்கிறதுனால அவளுக்கு சம்பாத்தியங்கிறது இருக்க, சம்பாத்தியங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ராஜாக்கள் கொடுக்கிற தானம், இந்த தானங்கள் வழியா தான் அவளுக்கு சம்பாத்தியம் கிடைக்கும். அண்ட் பிராமணர்கள் ரொம்ப சொத்து சேர்த்து வச்சுக்க மாட்டார், எவ்வளவு தேவையோ அவளை வச்சுப்பா, அவ்வளவுதான், மீதி எல்லாம் அவாதானத்துக்கு கொடுத்துருவா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பிராமணர்கள் வாழ்ந்திருக்கா. ஏன் அப்படின்னா, அவளோட ஒரே குறிக்கோள் பிரம்மன் யார் அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும், பகவான் யார் அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்க மட்டும் கூடாது அந்த விஷயத்த மத்தவாளுக்கு எடுத்து சொல்லணும். இதுதான் ஒரு பிராமணனோட குணமும் சரி கர்மமும் சரி. அதனாலதான் அந்த காலத்துல இந்த கோதானங்கள்லாம், பெரிய ஒரு கோதானங்கள் இருந்தது.
வந்த பிராமணர்களுக்கெல்லாம் கோதானம் கொடுத்து, ஏன்னா கோ கிடைச்சு கொடுத்து அப்படின்னா பசுமாடுகள் வீட்டுல இருக்கு அப்படின்னா பால் தயிர் மோர் இந்த விதமான இந்த இந்த எல்லா பேசிக் நெசசிட்டிஸும் டேக்கன் கேர். மாடு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அதனாலதான் இப்ப கூட கலியுகத்துல கூட நம்ம பாக்குறோம் இல்லையா, நிறைய கோஷாலைகள்லாம் இது திறந்து வச்சிருக்கா அப்படின்னா பசு மாடுகளை பராமரிக்கிறது அப்படிங்கிறது இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. கிருஷி கோரக்ஷம் வைஷ்யர்களோட கடமை, கிருஷி கோரக்ஷம் இந்த பசு மாடுகளை ரட்சிக்கிறதுக்கான கடமை வைஷ்யர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பிராமணர்கள் வைஷ்யர்களை வச்சு பசு மாடுகளை பார்த்துப்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஆர்கனைஸ்டு சொசைட்டி, இந்த வர்ணாசிரம சிஸ்டமே ரொம்ப ஆர்கனைஸ்டு. அப்போ கிருஷ்ணருக்கு பொதுவாக ரெண்டு விஷயங்கள் பிடிக்கும், பிராமணர்களையும் பிடிக்கும் பசுமாடுகளையும் பிடிக்கும். அதான் சொல்றோம் இல்லையா, நமோ பிராமண்ய தேவாய கோ பிராமண ஹிதாய சா ஜெகத்திதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. எங்க எந்தெந்த இடத்துல பிராமணர்களுக்கு பிராமணர்கள் ரட்சிக்கப்படுகிறாரோ, எங்கெங்க பசுமாடுகள் ரட்சிக்கப்படுகிறதோ அங்க வந்து கிருஷ்ணருக்கு எப்பவுமே ஒரு ஒரு அது ஒரு உயர்ந்த ஸ்தானமா இருக்கும். பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. அதனாலதான் பகவான் அவதாரத்தை எடுக்கும்போது கூட பசுமாடுகளோடையே இருக்காரு, பிராமணர்களுக்கு பரித்ராணாய சாதுனாம் அப்படிங்கிற விஷயத்துல இருக்காரு. அப்போ இந்த பசுமாடுகளை இப்படி தானம் பண்ணும்போது இந்த ரெண்டு பிராமணர்களுக்கு வந்து ஒரு வாக்குவாதம் ஏற்படுறது. அப்ப நிருகா அப்படிங்கிற ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த முதல் பிராமணர்கிட்ட உங்களுக்கு உங்களுக்கு இல்லாத அந்த ஒரு பசுமாடுக்கு உங்களுக்கு அதுக்கு பதில ஒரு 100,00,000 பசுமாடு உங்களுக்கு கொடுத்து விடுறேன், அந்த ஒரு பசுமாடை தயவு செய்து மடிச்சு விட்டுடுங்கோ அப்படிங்கிறார் நிருகா. ஆனா அந்த பிராமணர் என்ன சொல்றார், இல்ல நீ எனக்கு சொன்னது 100,00,000 பசுமாடுகள், அதுல ஒண்ணு கம்மியா இருக்கு, ஒரு ராஜாவா அந்த கடமையை நீ பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறார் முதல் பிராமணர். அப்ப நிருகா என்ன பண்றார், ரெண்டாவது பிராமணர் கிட்ட போய் சொல்றார், இந்த பசுமாடு நான் தெரியாம ஒரு பசுமாடு உங்களுக்கு கொடுத்துட்டேன், அந்த பசுமாடு எனக்கு கொடுத்துடுங்க, நான் அந்த பிராமணருக்கு கொடுத்துடுறேன், அது பதில உங்களுக்கு 100,00,000 பசுமாடுகளை கொடுத்துடுறேன்றார். இந்த பிராமணரும் ஒத்துக்க மாட்டேங்கிறார். இந்த பிராமணர் சொல்றார், ஒரு ராஜாவா நீ ஒரு தானத்தை கொடுத்துட்ட பண்ணிட்டே அப்படின்னா நீ பின் வாங்க முடியாது, அது தர்மம் இல்லை அப்படிங்கிறார் அந்த இன்னொரு பிராமணர். அப்போ இந்த நிருகாங்கிற ராஜா ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டின்ட்டு இந்த இந்த விஷயத்திலேருந்து இந்த விஷயத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறது தெரியல நிருகாங்கிற ராஜாக்கு. எது எப்படி இருக்கோ அப்படியே விட்டுடுறார் ராஜா. அப்போ இந்த ராஜா மரணகதி அடைஞ்சதுக்கு அப்புறம் யம தர்மராஜரோட சபைக்கு போறார். இப்போ யம தர்மராஜரோட சபைக்கு போகும்போது யம தர்மராஜர் சொல்றார், நிறைய புண்ணியங்களை பண்ணியிருக்கப்பா நீ, ஆனா ஒரே ஒரு பாவத்தை பண்ணியிருக்க, நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருக்க, நிறைய தானங்கள் பண்ணியிருக்க, தர்மம் பண்ணியிருக்க, ஆனா அதோட சேர்த்து ஒரே ஒரு சின்ன பாவமும் பண்ணியிருக்க அப்படிங்கிறார் யம தர்மராஜர். எல்லாருக்கும் தெரியும் யம தர்மராஜர் தான் தீர்ப்பு சொல்றவர், நம்ம பாவத்தை அனுபவிக்கிறோமா புண்ணியத்தை அனுபவிக்கிறோமா அப்படிங்கிற விஷயத்தை டிசைட் பண்றது யம தர்மராஜர். இந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிற விஷயமே எதுக்கு இருக்கு அப்படின்னா, நம்ம பண்ண கர்மாக்கான பலன் கிடைக்கிறதுக்கு தான். இப்ப நம்ம பௌதீக லோகத்துல கூட தப்பு பண்ணா ஜெயிலு கமிச்சு விடுறா, நாட்டுக்காக நல்லது பண்ணா அவார்டு கொடுக்குறா, இதுவும் பாவம் புண்ணியத்தோட பலன்தான் இல்லையா. பாவம் பண்ணவாளுக்கு தான் ஜெயில் வச்சிருக்கா, நல்ல காரியங்கள் பண்ணி நாட்டுக்காக தன் உயிரியை தியாகம் பண்றவாளுக்கெல்லாம் பரம்பீரி சக்கரா இந்த மாதிரி ஹையஸ்ட் அவார்டெல்லாம் கொடுக்குறா. அதே போலதான் இந்த நம்ம இந்த லோகத்துல பண்ற பாவங்கள் புண்ணியங்களுக்கும் அதே ரிசல்ட்டை தான் யமதர்மராஜர் கொடுப்பார். புண்ணியங்கள் பண்ணா ஸ்வர்கலோகம் போலாம், பாவங்கள் பண்ணா கஷ்டத்தை அனுபவிக்கணும். பகவான் கீதையில சொல்றார், அப்ரம்ம புவனா லோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மா உபேத்தியது கௌந்தேயா புனர்ஜென்மன வித்யதே. இந்த பாவமும் புண்ணியமும் நம்ம செய்யற வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் ஜென்மம் எடுத்துன்றோம்.
அதான் கிருஷ்ணர் சொல்றார், பிரம்ம லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு கீழ் லோகம் வரைக்கும் இந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாரும் மாட்டின்னு தவிக்கிறார். ஏன் அப்படின்னா, நம்ம லோகத்துல நம்ம வாழ்க்கையை வாழும்போது வெறும் புண்ணியங்கள் மட்டும் பண்ண முடியுமான முடியாது, பாவங்களும் சேர்ந்து வரும். இப்ப இந்த நிருகாங்கிற சரித்திரத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, நிருகா வந்து கேர்ஃபுல்லா புண்ணியங்களை மட்டும் பண்ண பாக்குறாரு, ஆனா அவரை அறியாமையே ஒரு பாவத்தை பண்ணிடுறாரு. அவரு தெரிஞ்சு பண்ணல அந்த பாவத்தை, ஆனா அறியாமையில அதாவது தெரியாம பண்ண பாவத்துக்கும் பலன் உண்டு. எப்படி தெரியாம பண்ற புண்ணியத்துக்கும் பலன் உண்டோ, தெரியாம பண்ற பாவத்துக்கும் பலன் உண்டு. ஒரு குழந்தை இருக்கு, பிரபுபாதர் இந்த உதாரணம் கொடுப்பார். ஒரு குழந்தை இருக்கு, ஒரு ஃபேன் ஓடின்னு இருக்கு, டேபிள் ஃபேன் ஓடின்னு இருக்கு. அந்த குழந்தை என்ன பண்றது, விளையாட்டுக்கு விரலை உள்ள விட்டு பாக்குறதுன்னு வச்சுப்போம் இந்த ஃபேனுக்குள்ள. அப்ப என்ன ஆகும், விரல் கட்டாயிடும், விரல் கட்டாயி ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். கரெக்டா, இந்த குழந்தைக்கு, குழந்தை தான் அதுக்கு, விரலை கையில விரலை வந்து ஃபேன்ல ஓடணுங்கிற விஷயம் விட்டா இப்படி நடக்குங்கிறது தெரியாது. அறியாமையிலதான் சும்மா விளையாட்டுக்கு விரல் உள்ள விடுறது. ஆனா அதுக்காக அந்த ஃபேன் என்ன, இது குழந்தை அப்படிங்கிறதுக்காக மடிச்சு விட்டுடுமான்னு, விரல் கட்ட ஆகதான் ஆகும், ரத்தம் வரதான் வரும். அப்போ பாவங்களோ சரி புண்ணியங்களோ சரி தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணோம் அப்படின்னா அந்த பலன் அனுபவிக்கிறோம். அதனாலதான் புண்ணியம் பண்றது கூட ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு, நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், யாரா வந்து ஏழப்பட்டவாளுக்கு பணங்காசு கொடுப்போம்னு வச்சுக்கோம். அந்த பணங்காசை வச்சு அந்த ஏழை பையனோ ஏழை பொண்ணோ யாரோ ஒருத்தர் அந்த பணங்காசை வச்சு சூதாடுறான்னு வச்சுப்போம், இல்ல வேற ஏதோ தவறான விஷயங்களை பண்றான்னு வச்சுப்போம், அந்த கர்மா நமக்கு வந்து சேரும். நம்ம நினைச்சு பண்ணது என்னமோ வேற விஷயம், ஆனா அந்த உபயோகத்தை எப்படி அவ உபயோகப்படுத்துறா அந்த விஷயத்த அப்படிங்கிறோட கர்மா யாருக்கு வரும் அப்படின்னா, தானம் பண்ணவனுக்கு தான் வரும். ஏன் அப்படின்னா, நான் கொடுத்த தானத்தினால அந்த பாவ செயலை நான் செய்யறதுக்கு தூண்டி விடுறேன் இல்லையா, அதை நான் தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாம பண்ணாலும் சரி அந்த பாவம் வந்து எனக்கு சேரும். அதனாலதான் இந்த பாவம் அப்படிங்கிற சக்கரம், புண்ணியம் பாவம் அப்படிங்கிற சக்கரத்திலேருந்து விமுக்தி அடையிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்ம நினைச்சுக்கலாம் நான் புண்ணிய காரியங்கள் நிறைய பண்றேன் அப்படின்னு, ஆனா எந்தெந்த புண்ணிய காரியங்கள் பண்றோமோ அந்த புண்ணியகாரனுக்கு புண்ணிய காரியத்துக்கு பலன் அனுபவிக்கணும், என்னென்ன பாப காரியங்கள் பண்றோமோ அந்த பாப காரியத்துக்கும் பலன் அனுபவிக்கணும். இது செட் ஆஃப் ஆகாது, இது பிளஸ் மைனஸ் ரூல் கிடையாது. இங்க ஒரு 10 புண்ணியம் பண்ணிட்டேன், மூணு பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னா நெட்டாகி 7 புண்ணியத்துக்கு ரிசல்ட் கொடுப்பா அப்படின்னா யமதர்ம ராஜர் அப்படி பார்க்க மாட்டார். சித்திரகுப்தன் தனித்தனியா தான் கணக்கு வச்சிருக்காரு, பாவத்துக்கு தனி கணக்கு புண்ணியத்துக்கு தனி கணக்கு. பாவத்துக்கு நீ என்ன கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ அனுபவிச்சானோ, புண்ணியத்துக்கு நீ என்ன சுகத்தை அனுபவிக்கணுமோ அனுபவிச்சானோ, அதை அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணோம், மறுபடியும் நம்ம கர்மாப்படி அடுத்த ஜென்மா என்ன எடுக்கணுமோ அந்த ஜென்மா எடுக்கணும். அதனால்தான் கிருஷ்ணர் கீதையில சொல்றார், மாம் உபேத்தியது கௌந்தேயா புனர் ஜென்மன வித்தியதே. அர்ஜுனா, இந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிற சைக்கிள்ல மாட்டிக்காத, மாம் உபேத்தியது கௌந்தேயா எனக்கு பக்தி பண்ணு, புனர் ஜென்மன வித்தியதே, உனக்கு புனர் ஜென்மம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, பகவானுக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது பக்தி அப்படிங்கிற விஷயம் பாவத்திலையும் வராது புண்ணியத்திலையும் வராது, பாவத்திலையும் வராது புண்ணியத்திலையும் வராது. ஏன்னா இந்த பாவம் புண்ணியம் வந்தாதான் ரியாக்ஷன் உண்டு. பகவான் வந்து பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் அப்பாற்பட்டவர், அதனால அவருக்கு நம்ம தொண்டு செய்யும் போது அந்த ஆக்டிவிட்டி பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது, அது பாவத்தையும் புண்ணியத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் கிருஷ்ணர் வந்து இந்த மூணு குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர்னு சொல்றோம். மாம்சா வியாபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே சகுணன் சமதைத்வான் பிரம்ம பூயாய கல்பதே. மாம்சா வியாபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே. யார் ஒருத்தன் மறக்காம ஒரு தடவையும் மிஸ் பண்ணாம பகவானுக்கு அன்ஃபீலிங்லி பக்தி பண்றானோ
ஞாம்சா வியாபிச்சாரின் பக்தி யோகேன சேவத்தே சகுணன் சமதைத்வான். மூணு குணங்களுக்கும் அப்பாற்பட்டுடுறோம். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த மூணு குணங்களுக்கு மேல போயிடுறான். பிரம்ம பூயாய கல்பதே, பிரம்மனை போய் அடையறான், பகவானை போய் அடையறான் அப்படின்னு சொல்றது பகவத்கீதை. அப்போ இந்த புண்ணியம் பாவம் அப்படிங்கிற விஷயத்திலேருந்து நம்ம மாட்டாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, பகவானுக்கு தொண்டு செய்யறது, பகவானுக்கு பக்தி செய்யறது. நம்ம சாப்பிடுற ஆகாரத்திலேருந்து நம்ம சம்பாதிக்கிற காசு பணம் வரைக்கும் எல்லாத்தையுமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணலாம். எவ்வளோ எவ்வளோ அர்ப்பணம் பண்ணுறோமோ அவ்வளோ அவ்வளோ இந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிற எஃபெக்ட் நமக்கு இருக்காது. ஆனால் இதை நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாமல் நம்ம புலனின்பத்துக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே இந்த கர்ம சக்கரத்தில் மாட்டின்றோம். அதனாலதான் கீதையில சொல்றா, சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவாம் சர்வ பாபேபி. நீ எல்லா பாபங்களிலும் விமுக்தி அடையணும் அப்படின்னா எனக்கு சரணாகதி பண்ணு அப்படிங்கிறார் கிருஷ்ணன். பகவானுக்கு சரணாகதி பண்ணிட்டா இந்த பாபம் புண்ணியம் அப்படிங்கிற விஷயம் செயல்படாது. அதனாலதான் ஒரு பக்தனுக்கு மறுஜென்மங்கிறது கிடையாது. மறுஜென்மம் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுக்கான காரணமே இந்த பாபமோ புண்ணியமோ தான். நம்ம எவ்வளவளோ புண்ணியங்கள் பண்றோமோ எவ்வளவளோ பாபங்கள் பண்றோமோ ஜென்மம் எடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். சில பேர் சொல்லுவா, நான் வெறும் புண்ணிய காரியம் தான் பண்றேன் அப்படின்னு. நீ புண்ணிய காரியம் பண்ணா கூட அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக ஒரு ஜென்மம் எடுக்கும். அதனால இந்த புண்ணியமும் பாபமும் ரெண்டுமே முக்தி அப்படிங்கிற விஷயத்துக்கு யூஸ்ஃபுல் இல்லை. அஃப்கோர்ஸ் பகவான் கீதையில சொல்றார், யார் நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருக்காலோ அவளுக்கு பக்தி அப்படிங்கிற மார்க்கம் வரத்துக்கான வழியை காமிக்கிறேன் அப்படிங்கிறார். ஏஷாம் துவந்த கந்த அதம் பாபம், ஏஷாம் துவம் கந்த அந்த கதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் அப்படிங்கிறார். நிறைய புண்ணிய காரியங்களை பண்ணவாளுக்கு இந்த பக்தி அப்படிங்கிற மார்க்கம் கண்ணுக்கு தெரிய வருது. அது இருக்கு. ஆனா புண்ணிய காரியங்களாலேயே பகவான் அடைஞ்சிட முடியும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது உண்மை கிடையாது. அப்போ இந்த நிருகாங்கிற ராஜா கிட்ட யம தர்மராஜர் கேட்கிறார், நீ பாவங்களும் பண்ணிருக்க புண்ணியமும் பண்ணிருக்க, எதை முதல்ல அனுபவிக்க ஆசைப்படுற சொல்லு. பாவங்களுக்கான தண்டனையை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறியா, இல்ல புண்ணியத்துக்கான புண்ணியம் நீ பண்ண புண்ணிய காரியத்துக்கான ரிசல்ட் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கிறார். அப்போ நிருகா கேட்கிறார், என்ன பாவம் பண்ணியிருக்கேன்னு கேட்க போதுதான் இந்த பிராமணர்கள் கொடுத்த நடந்த இந்த விவாதத்தை பத்தி யமதர்மராஜர் சொல்றார். பிராமணர்களுக்கு நீ பண்ண அந்த ஒரு அதர்ம காரியத்தால உனக்கு பாப்ப கர்மா ஏற்பட்டிருக்கு. அந்த பாப்ப கர்மா ஏற்பட்டதுனால அதுக்கான பலனை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறார் யமதர்மராஜர். அப்போ நிருகா சொல்றார், புண்ணியங்களோட பலன் இருக்கட்டும், முதல்ல பாபங்களோட பலன் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதை முதல்ல அனுபவிச்சு விடுறேன் அப்படிங்கிறாரு. இப்பதான் யமதர்மராஜர் சொல்றார், நீ பண்ண பாபத்துக்கான பலன் என்ன அப்படின்னா நீ ஒரு பள்ளியா பருப்ப, ஒரு பள்ளியா ஒரு பிரிவை எடுத்து ஒரு கிணத்துல இருப்ப, அந்த கிணத்துல கிருஷ்ணர் வந்து உன்னை காப்பாற்றும் போதுதான் மறுபடியும் அந்த பாபத்துக்கான விமோட்சனம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார் யமதர்மராஜர். அந்த பாபம் பண்ணத்துக்கான பரிணாமம்தான் இந்த நிருகாங்கர ராஜா பள்ளியா பிறக்கிறதுக்கான காரணம். இப்போ கிருஷ்ணர் வந்து இந்த சரித்திரத்தை நிருகாங்கர ராஜா கிட்டேந்து கேட்கிறார். நிருகாங்கர ராஜா இந்த அத்தனை விஷயங்களையும் சொல்றார். அப்போ அற்புதமான அந்த அழகான சொரூபத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த நிருகாங்கரவர் வந்து மறுபடியும் கிளம்பி ஸ்வர்கலோகத்துக்கு போயிடுவார். ஸ்வர்கலோகத்துல போய் தாம் பண்ண புண்ணியத்துக்கான அத்தனை பலனையும் அனுபவிக்கிறார் இந்த ராஜா. இப்போ இப்படிதான் நிருகாவோட சரித்திரம் முடிகிறது. ஸோ பகவான் வந்து நிருகாக்கு இப்படிதான் அவரோட பாவத்திலேருந்து இப்படிதான் விமுக்தி கொடுக்குறாரு. அஃப்கோர்ஸ் நிருகா நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணதுனாலதான் கிருஷ்ணரோட தரிசனம் கிடைக்கிறது. இல்லைன்னா கிருஷ்ணரோட தரிசனம் கிடைக்கிறது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் இல்லை. ஆனா இந்த சரித்திரத்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
பாவங்கள் புண்ணியங்கள் இது ரெண்டுமே சிக்கலான விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சில சமயம் நம்ம புண்ணியம் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ற விஷயம் உண்மையிலேயே புண்ணியமா அப்படிங்கிற கேள்வி கூட சில சமயம் ஏற்படலாம். அப்போ இங்க தெரியாம பண்ண பாவத்துக்கே நிரகா இந்த ஒரு தண்டனையை அனுபவிக்கிறார் அப்படின்னா, தெரிஞ்சு பண்ண பாவங்களுக்கு நிறைய தண்டனைகள் அனுபவிக்கணுமா இருக்கும் தெரியாது. ஆனா பகவான் சொல்ற இந்த கலியுகத்துல யார் பகவானோட நாமத்தை சொல்றாரோ அந்த நாமம் சொல்றதுனாலேயே சர்வ பாபங்களேந்து விமுக்தி கொடுத்துடுறார் கிருஷ்ணன். இந்த கலியுகத்துல த பிகெஸ்ட் அட்டோன்மெண்ட், அட்டோன்மெண்ட்னா என்ன, நம்ம பண்ண பாவங்களுக்கெல்லாம் பிராயஷ்சித்தம், பிராயஷ்சித்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எல்லா மதங்களையும் இருக்கு பிராயஷ்சித்தம். அப்போ பிராயஷ்சித்தம் உண்மையிலேயே பெரிய பிராயஷ்சித்தம் என்ன அப்படின்னா, பகவானோட நாமம் தான் பெரிய பிராயஷ்சித்தம். பகவானோட நாமத்தை தாண்டி ஒரு லோகத்துல இல்லை, அதுதான் இந்த நாமத்தோட சிறப்பு. இந்த நாமத்தோட பெரிய சிறப்பே என்ன அப்படின்னா, வெறும் நாமத்தை சொல்லியே பிராயஷ்சித்தம் தொடங்கும். தஸ்மாத் சங்கீர்த்தனம் விஷ்ணு ஜகன் மங்களம் அம்சகம் மகத்தம் அபி கௌரவம் கௌரவிய விதி ஐதா ஐகாந்திக நிஷ்கிருதம். இந்த ஐகாந்திக நிஷ்கிருத்தியம், நிஷ்கிருத்தியம்னா என்ன அப்படின்னா பிராயஷ்சித்தம். அப்போ பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு, தஸ்மாத் சங்கீர்த்தனம் விஷ்ணு ஜகன் மங்களம் அம்சகம் மகத்தம் அபி கௌரவியம் விதி ஐகாந்திக நிஷ்கிருதம். பகவானோட நாமம் தான் பெரிய நிஷ்கிருத்தியமா. இந்த இந்த ஸ்லோகம் அஜாமிலரோட சரித்திரம் சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கு. அஜாமிலர் வெறும் பகவானோட நாமத்தை சொல்லியே பகவான் அடையறதுக்கான தகுதி கிடைச்சு விடுறோம் அஜாமிலருக்கு. அப்போ நாமத்துக்கு இந்த பிரபாவம் இருக்கு. நாமத்துக்கு என்ன பெரிய பிரபாவம் இருக்கு அப்படின்னா, நம்மளோட பாவங்களை அழிக்கக்கூடிய பிரபாவம் இருக்கு. அதனாலதான் நாமத்தை ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லி விட்டுடக்கூடாது. தஸ்மாத் சங்கீர்த்தனம் விஷ்ணு தேர்ஃபோர் எப்பவுமே சொல்லிட்டே இருக்கோம். இந்த பகவான் நாமத்தை சொல்ல 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 நமக்கு எல்லா விஷயங்கள் எல்லா பாவங்களும் தொலைஞ்சு போயிடும். நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பகவான் மேல பக்தி ஏற்பட்டுடும். ஒன்ஸ் பக்தி ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா புண்ணியமும் கிடையாது பாவமும் கிடையாது, பகவானே போய் அடைஞ்சிடும். அதனாலதான் பெரிய மெடிசன் நமக்கு எல்லாருக்கும் பெரிய ஔஷத்தியம் என்ன அப்படின்னா, இந்த கிருஷ்ணநாமம் தான் ஔஷத்தியம். பகவானோட நாமம் தான் பெரிய மெடிசன். இந்த மெடிசன் ரெண்டு விஷயத்த பண்ணும். ஒன்னு என்ன பண்ணும், நம்ம இது வரைக்கும் பண்ண கர்மாவை நீக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பக்திங்கிற விஷயத்த நம்ம கொடுத்துரும். பக்திங்கிற விஷயம் நம்ம கிடைச்சிடுது அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம புண்ணியம் பண்றோமோ பாவம் பண்றோமோங்கிற விஷயத்த பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம். பிகெஸ்ட் நியூட்ரலைசர் இந்த பகவான் நாமம் தான். ஸோ அதுதான் இந்த கிரீம் நிகாவோட சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரே ஒரு சின்ன சரித்திரம் இருக்கு பாகவதத்துல, இதுக்கு அடுத்த அத்தியாயத்துல வருது, அதை பார்த்து முடிச்சு விடலாம், 5 நிமிஷம் இருக்கு. ஸோ சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு இந்த நிருகாவோட சரித்திரத்தை முடிச்சு சொன்னது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த அத்தியாயத்துல பலராமர் பிருந்தாவனத்துக்கு வர விஷயத்த பத்தி சொல்றார். பலராமர் என்ன பண்றார், ஒரு சமயம் கிளம்பி பிருந்தாவனம் வர்றார். பிருந்தாவனத்துல எல்லா கோபர்களும் நந்த மகாராஜ் யசோதா எல்லாரும் வரவேற்கிறார் பலராமர். ஏன்னா பலராமரை பல நாட்களுக்கு அப்புறம் பார்க்கிறார் எல்லாரும். ஏன்னா கிருஷ்ணரும் பலராமரும் மதுரா கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவ பிருந்தாவனத்துக்கு வரல இல்லையா, அப்ப பலராம் கிளம்பி வரும்போது எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமா இருக்கு. அங்க இருக்கிற பிரஜவாசிகள்லாம் பலராம பத்தி கேக்குறா, பலராம் எப்படி இருக்காங்கிற விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிறா, கிருஷ்ணர் எப்படி இருக்காருங்கிற விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிறா. அங்க இருக்கிற கோபிகள்லாம் வந்து கிருஷ்ணரை பத்தி விசாரிக்கிறா, கிருஷ்ணர் எங்களை மறந்துட்டாரா, ஞாபகம் வச்சுருக்காரா அப்படிங்கிற விஷயத்த பத்தி எல்லாம் கேக்குறா. ஸோ பலராமர் வந்து கிருஷ்ணர் அவருக்கு சொல்லி அனுப்பிச்ச விஷயங்கள் எல்லாம் கோபிகளுக்கு சொல்றார், கோபிகளுக்கு சொல்லி ஆறுதல் கொடுக்குறார். அதுக்கப்புறம் பலராமர் என்ன பண்றார் அப்படின்னா, எப்படி கிருஷ்ணருக்கு கோபிகள் ஒரு செட் ஆஃப் கோபிகள் இருக்காரோ அதே மாதிரி பலராமருக்கும் ஒரு செட் ஆஃப் கோபிகள் இருக்கா. ஸோ பலராமர் என்ன பண்றார், அந்த கோபிகளோட ராசலீலை அழகான நடனம் ஆடுறார் பலராமர். இந்த நடனம்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் யமுனா நதியில குளிக்கணும் நீராடணும்னு ஆசைப்படுறார்.
அப்ப எது யமுனா நதியை உற்பத்தி ஆக சொல்றார். யமுனா நதி உற்பத்தி ஆறுதுல அப்ப பலராமர் என்ன பண்றார், தன்னோட ஹலாதரன் ஹலம் இருக்கு இல்லையா, அந்த ஹலத்தை வச்சு பூமியில ஒரு அடி அடிக்கிறார். உடனே யமுனா தேவி அங்க பிரத்யட்சமா வந்து பலராமுக்கு பலராமருக்கு என்ன சேவை பண்ணணும் அப்படிங்கிறத கேட்கிறார். அப்ப பலராமர் சொல்றார், இப்பவே யமுனா நீங்க இங்க உற்பத்தி ஆகணும் அப்படிங்கிறார். உடனே யமுனா தேவி அங்க உற்பத்தி ஆகி பலராமர் அந்த யமுனா நதி இறங்கி நீராடுறார். நீராடி முடிச்சதுக்கு அப்புறம் பிருந்தாவனத்துல பலராமர் 2 மாசம் தங்குறார். 2 மாசம் இருந்து பிரஜவாசிகளுக்கெல்லாம் தன்னோட சங்கத்தை கொடுக்குறார். எந்த அளவுக்கு கிருஷ்ணர் இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு பலராமரும் இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் நம்மளோட குரு தத்துவம், குரு அப்படிங்கிற விஷயம் யாரோட அம்சம் அப்படின்னா பலராமரோட அம்சம். கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா பலராமர் மூலமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பலராமர் வந்து சதா கிருஷ்ண சேவையிலே இருக்கிறார், எப்பவுமே கிருஷ்ண சேவையிலே இருக்கிறவர் பலராமர். பக்திக்கு பலத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பலராமரோட சங்கம் பிரஜவாசிகளுக்கு கிடைக்கிறது. பிரஜவாசிகள் அந்த 2 மாசம் பலராமரோட சங்கத்துல சந்தோஷமா இருக்கா, கிருஷ்ணரை பத்தியும் தெரிஞ்சுக்கிறா. பலராமர் என்ன பண்றார், 2 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பி போறார். அப்போ இந்த இது அடுத்த அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிருகா ராஜாவோட சரித்திரம் அடுத்த அத்தியாயத்துல இந்த பலராமர் பிருந்தாவனத்துக்கு வந்து 2 மாசம் இருந்த அந்த சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 சரித்திரத்தையும் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த வாரம் இன்னும் சில சரித்திரங்களை பார்ப்போம். முன்னாடியே சொன்ன மாதிரி கிருஷ்ணலீலை அப்படிங்கிறது ரொம்ப மனசுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு லீலை. ஒவ்வொரு லீலைகளையும் ஒரு பாடமும் இருக்கு. அந்த மெசேஜும் நமக்கு தெரிஞ்சுடுத்து அப்படின்னா இதை நம்ம வாழ்க்கையில எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ இன்னைக்கு இந்த நிருகா அப்படிங்கிற மகாராஜோட சரித்திரத்திலிருந்து என்ன தாத்பரியம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம், அவரோட அழகான சரித்திரத்தையும் பார்த்தோம். தொடர்ந்து பாகவதத்தை கேட்போம், பக்தி பண்ணுவோம், பகவானோட நாமத்தை சொல்லுவோம். இதோட முடிச்சுப்போம். கிருத்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.